அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீர் சாப்பிட்டுக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு பீர் சாப்பிட்லாம் நல்லா இருக்காது. இன்றைக்கி ஏர்போர்ட்டுக்கு ஒரு 5 மணி போல் போகணும். ஹாய் ஹாபி பீஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஜுமா முபாரக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீக் உங்களை பார்த்தது நம்ம ஃப்ரெண்டு யூசுப் வரான்னு சொல்லிட்டு அவரை மீட் பண்ணோம். இந்த வீக்கும் ஒரு சர்ப்ரைஸ், அதாவது இன்றைக்கி ஏர்போர்ட்டுக்கு ஒரு 5 மணி போல் போனோம். நம்மளோட ஒய்ஃபோட தம்பி ஊர்லேருந்து வராப்பில்ல டிரைவர் விசாக்கு, டிரைவர் வேலைக்கு. ஸோ அவர் போய் நம்ம வந்து பிக்கப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வருவோம். இன்றைக்கி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நம்ம இங்கேருந்து அவங்க ஏதாவது கேட்டால் ஐட்டம்ஸ் இங்கேருந்து நம்ம கொடுத்து விட்றோம்ல, அதே மாதிரி அங்கேருந்து யாராவது வந்தால் நம்ம சில ஐட்டம்ஸ் கேட்டிருக்கோம். கார வகைகள், மசாலா பொடி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கேட்டிருக்கோம். ஸோ அது என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பழையாட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டீங்களா? டோன்ட் மிஸ் இட். கண்டிப்பாக இன்ஷால்லா ஓ வீக்லி வீக்லி நான் சந்திக்கிறேன். ஓகே. ஸோ அவர் வரதுனால இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரைடே. ஸோ நல்லபடியாக நமாஸ்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி லன்ச்சு வந்து காடை ப்ளஸ் கீ ரைஸ் நெய் சோறு செஞ்சிட்ருக்கேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கலாமா? கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸும் இருக்குது. க்ளீனிங் வீட்டு வேலை க்ளீனிங் இருக்குது. பெருக்கிட்டேன், லைட்டாக மாப் போடணும். மாப் போட்டுட்டா கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். ஏன்னா ஒய்ஃப் இருந்தாங்கன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் அடிக்கடி க்ளீன் பண்ணுறது. இப்போ ஒய்ஃப் இல்லாதனால நம்ம மட்டும்தானே இருக்கோம், நம்மளும் தம்பியும். ஸோ அதனால் நமக்கு எப்போ தோணுதோ அப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி தேவைப்படுது க்ளீனிங் சொல்லிவிட்டு அவர் வேறு வர்றதுனால கொஞ்சம் குப்பையாக இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீர் சாப்பிட்டுக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு பீர் சாப்பிட்லாம் நல்லா இருக்காது. இது வந்து பார்பிகான் பீரு. என்ன ஃப்ளேவரு? செர்ரி ஃப்ளேவரு, சாரி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு. நான் ஆல்கஹால் தான். ஸோ இங்கே வந்து நான் ஆல்கஹால் தான் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அடிக்கிற வெயிலுக்கு பீர் குடிச்சிட்டு தான் உடம்பு நல்லாயிருக்கும், ஹீட் ஆகாது. ஒரே கல்ப்புலாம் நம்மளாம் அடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நம்ம வந்து திறமைசாலி கிடையாது. ஸோ பீர் சாப்பிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இது காடை நேற்றே வச்சுட்டேன், நேற்று நேற்று ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பாடு மட்டும் செய்கிறோம். நெய்ரோ கீ ரைஸு, வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது ப்ராசஸ் முடிஞ்சோடனே ரெடி ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சு. காடை ப்ளஸ்ஸு கீ ரைஸு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. எல்லா சிந்தி வேலை செஞ்சுட்டு நல்லா இந்த மாதிரி சுட சுட சாப்பிடும் போது ஒரு தட்டு ரெண்டு தட்டு இல்லை, கிட்டத்தட்ட 4-5 தட்டு இறங்கும். ஒரு வழியாக கிளம்பியாச்சு. 5:30 ஃப்ளைட்டு. ஸோ அவர் போயிட்டு நம்ம வந்து கூட்டிகிட்டு வருவோம். வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே. தலைவர் ரெடியாக இருக்காரு. நம்ம தம்பி ரெடியாக நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம். ஆமாம். அடாடா, என்னடா அப்படியே க்ரௌடாக இருக்குது. ஃப்ரைடே இருக்காதுன்னு நினச்சி வந்தேனே. ஓகே, ஒரு வழியாக க்ரௌடு கிளியர் ஆகிடுச்சு. இங்கே வந்து நம்ம வந்து சவுதியில் வித்தியாசமான கார்லாம் பார்க்கலாம். தம்பியை வந்து பார்த்துட்டு இது என்ன புது புது காராக இருக்குது, பார்க்காத காராக இருக்கு ஊரில் அப்படின்னா. ஸோ இங்கே வந்து எக்கச்சக்க கார்ஸ் மாடல் பார்க்கலாம் நம்ம. சவுதியில் பொதுவாக நம்ம வந்து ரைட் சைடில் அந்த லாஸ்ட் ட்ராக்கும் லெஃப்ட் சைடில் இந்த லாஸ்ட் ட்ராக்கும் நம்ம வந்து பார்த்து தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? இது வந்து பிரின்ஸ் நூரா யூனிவர்சிட்டி. சவுதியில் இருக்கிற லேடிஸ்க்கு இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூனிவர்சிட்டி பிரின்ஸ் நூரா யூனிவர்சிட்டி. செம்ம பெருசு இதெல்லாம்ப்பா. ஓகே, ஃபைனலி நம்ம வந்து இப்போது கிங் காலேஜ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இந்த கர்ட்டிங் வந்தாலே நம்ம வந்து ஏர்போர்ட் வந்துச்சுன்னு அர்த்தம். இது ஒரு ஃப்ளைட்டு போகுது.
ஓகே, வண்டி இப்போ நம்ம பார்க் பண்ணிட்டு மேலே அரைவலுக்கு போவோம். ஓகே, வாங்க போகலாம். ஓகே, மேலே போயிட்டு பா, சம வெயில் அங்கே மேலே. நாங்கள் வந்து தப்பு விட்டோம், டெர்மினல் ஒன்னில் பார்க் பண்ணியிருந்தோம்னா அப்படியே பார்க் பண்ணிட்டு அடுத்த ஒரு எக்ஸலேட்டரில் ஏறினோம்னா அரைவல்ஸ் வந்திருக்கோம். நாங்கள் டெர்மினல் டூவில் பார்க் பண்ணதுனால இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ சேட். டாக்ஸி டிரைவர்ஸ் நிறையா பேர் நிற்கிறாங்க, யாராவது வந்தால் தூக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு சவாரிக்கு. ஓகே ஓகே, வந்துட்டான் மச்சான், இந்த பக்கம் இந்த பக்கம். ஓகே, ஒரு வழியாக மச்சான் வந்துட்டான். இவர் தான் ஒய்ஃபோட தம்பி சதாம். ஓகே வாங்க, பொட்டி பிரிக்கலாம், பொட்டி பிரிக்கலாம். ஹோலி, லுக் அட் ஆல் திஸ் டேமேஜ். ஃபஸ்ட்டு அவரோட ஐட்டம்ஸுமா இருக்குது எல்லாமே, செப்பல்ஸ், டவல்ஸ், எல்லாம் இதெல்லாம் அவரோட ஐட்டம்ஸ். மேலே அவரோட ஐட்டம்ஸ் வச்சுட்டு கடைசியில் கீழே நம்மளோட ஐட்டத்தை வச்சுருக்காங்க போல். என்னென்ன இருக்குது பார்ப்போம். இல்லை என்னடா மூணு செப்பல் டவல், அவருக்கு அவருடைய தேவைகள் எல்லாமே இருக்குது போல். மேலே எல்லாம் இது யாருக்கு? இது இல்லை அவனுக்கு, எங்கிட்ட எங்கடா இது? என்ன இதுவும் டவல், இதுவும் அவனுக்கா? அடப்பாவிகளா. வேற என்ன? இது என்ன? இது என்ன? இது புட்டிங் கேக். இது வந்து கூத்தானோட தி பெஸ்ட்டு புட்டிங் கேக்கு, சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த புட்டிங் கேக், கல்யாண ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இது கொடுப்பாங்க. ஒரு பாக்ஸு 250 ரூபான்னு நினைக்கிறேன், 250 ரூபா 300 ரூபா தெரியல எனக்கு சரியாக, அப்போ வாங்கினது. இதுதான் புட்டிங் கேக், சூப்பராக இருக்கும், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே, இதுதான் இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம், ட்ரை குலாப் ஜாம். சஃபி பாய் ஸ்வீட்ஸில் கொடுத்து விட்ருக்காங்க. அதாவது இந்த பாக்ஸில் வந்து ரெண்டு இருக்குது, ஒய்ஃப் கொஞ்சம் கொடுத்து விட்ருக்காங்க, அம்மா கொஞ்சம் கொடுத்து விட்ருக்காங்க. சென்னையிலேருந்து அம்மாவும் குத்தானூர்லேருந்து ஒய்ஃபும் கொடுத்து விட்ருக்காங்க மாறி மாறி. ஸோ ஒய்ஃபோட இது வந்து இந்த புட்டிங் கேக்கு, இந்த மசாலா ஐட்டம்ஸ், புளி, இதெல்லாம் வந்து ஒய்ஃபு கொடுத்த விட்ட சைடு. அம்மா வந்து மிக்சரு, காரபூந்தி, லட்டு, இந்த ட்ரை குலாப் ஜான், இந்த மாதிரிலாம் அம்மா சைடு கொடுத்து விட்டது. மிக்சிங் எனக்கு தம்பிக்கு எல்லாத்துக்கும் மாறி மாறி கொடுத்து விட்ருக்காங்க. எப்படியும் ஒரு 2-3 மாதம் இது ஓடும், இது ட்ராக் பண்ணலாம் அவனுக்கு. எப்படியும் ஒரு 2-3 மாதம் ஓடணும் வச்சுக்கோங்க. இந்த ட்ராக் பண்ணிட்டு எனக்கு ஒய்ஃப் கொடுத்துருக்காங்க ட்ராக் பேண்ட்டு ப்ளஸ் ஷர்ட் ஒன்று கொடுத்து விட்ருக்காங்க. ஏன்னா இப்போது ஹஜ்ஜு வருதுல்ல, ஹஜ்ஜு பேர்னா, அதுக்காக போகிறதுக்காக கொடுத்து விட்ருக்காங்க. நான் சொன்னல, இது வந்து ஒன்று காஜி கத்திரி, ஒன்று வந்து ட்ரை குலாப் ஜான். காஜி கத்திரி வந்து தம்பிக்கு ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதனால் அவனுக்கு கொடுத்தாங்க. வீட்டில் இருந்தால் சென்னையிலேருந்து வரச்சு சஃபி பாய் ஸ்வீட்ஸு. ட்ரை குலாப் ஜான் வந்து நமக்கு பிடிக்கும், ஆனால் இதில் ஒரு ஃபால்ட் என்னென்னா அவனுடைய நல்லா இருக்குது, என்னோடய ட்ரை குலாப் ஜான் வந்து வீணாக போயிடுச்சு. அது கையில் எடுத்துகிட்டு வேண்டிய பொருள் லக்கேஜில் போடுறதுனால வீணாக போயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த எல்லா ஐட்டம்ஸ் அரைவ்டு ஃப்ரம் சென்னை அண்ட் குத்தானூர். நல்லபடியாக எல்லாத்தையும் ஃபுல்லாக அனுப்பிச்சி விட்டாங்க. எப்படியும் 2 மாதம் ஓடும். இது வந்து வீட்டு புளி போல், எங்கள் மாமியார் கொடுத்து விட்டாங்க. இதெல்லாம் காய வச்சுட்டு யூஸ் பண்ணுமா, செம்மையாக புளிக்குமா, மீன் ஆனத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும். சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, பார்த்துக்கோங்க, இதை நல்லபடியாக வந்து சேர்ந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஊருக்கு போகும்போது இதை விட அதிகமாக நம்ம பர்ச்சேஸும் பண்ணி கொண்டு போவோம். அங்கேருந்து வரும்போது நம்ம எடுத்துகிட்டும் வருவோம். ஓகே, இதுதான் அந்த ஷர்ட்டு ஒய்ஃபு நமக்காக எடுத்து விட்டாங்க. இந்த ஷர்ட்டும் இந்த ட்ராக்கும், இந்த ட்ராக்கும் இந்த ஷர்ட்டு போட்டு தான் ஹஜ்ஜி பெருநாக்கு இருக்கணுமா. இன்னொரு 2-3 வாரத்தில் வருது பெருநா, இதை போட்டு தான் இருக்கணுமா. இப்போ அவங்களுக்கு போட்டு நம்ம காட்டணும் பாருங்க. இப்போதான் நமக்கு கரெக்டாக இருக்கு. இப்போ அதை ஒய்ஃப்ட காட்டணும், நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்கள்ட காட்டணும். ஓகே ஹபிபீஸ், ஃபைனலாக நல்லபடியாக வந்து மச்சான் இறங்கிட்டாப்புல. அவரை வீட்டில் விட்டுட்டு இப்போது காடை செஞ்சோம்ல, அந்த காடையை சாப்பிட கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. நம்ம அப்படியே லைட்டாக காஃபி குடிச்சிட்டு ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறோம். நல்லபடியாக எல்லா கொடுத்த எல்லா ஐட்டம்ஸும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன கொடுத்து விட்டாங்க? குலாப் ஜாம், காஜு கத்திரி, திங்கிற ஐட்டம் தான் நிறையா, திங்கிற ஐட்டம் தான் நிறையா. ஏன்னா இங்கே வந்து திங்கிற ஐட்டம் அவ்வளோவா கிடைக்காது நமக்கு. கிடைச்சாலும் என்ன சொல்கிறது, காரம் இருக்காது, உப்பு இருக்காது. ஸோ அதனால் திங்கிற ஐட்டம்ஸ் தான் நிறையா கொடுத்து விட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூடவே இருங்க. ஓகே, இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் ஏதாவது ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓகே, அண்ட் தென் பாய், டேக் கேர், அசூன்.